ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம நிகா கிச்சன்ஸ்ல அரிசி உடை சுலுப்புமா செய்யறது எப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இது வந்து எங்க மாமியார் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகி அவங்க என்ன பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. உடசல் உப்புமாக்கு முதல்ல வந்து அரிசியை எடுத்து நல்லா களைஞ்சு வடிகட்டி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சுக்கணும். அரை மூடி தேங்காய் துருவி வச்சுக்கலாம். இதுல ஒரு டம்ளர் அரிசி, ஒரு டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி யூஸ் பண்ணுவோம். இதுல வந்து இப்ப தேங்காய் அரை மூடி திருவி வச்சிருக்கேன். அப்புறம் மிளகாய், காஞ்ச மிளகாய் 4, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு இதெல்லாம் தாளிச்சு கொட்டுறதுக்கு எடுத்து வச்சிருந்துருக்கேன். தேவையான உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் பெருங்காயம் சொட்டு போட்டுக்கணும். அதுல 2 துளி துளிச்சுக்கணும். அப்படியே நம்ம இதெல்லாம் கொதிக்கரிச்ச போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு தேவையானதையும் ஜலம் கொதிக்கும் போது போட்டுக்கணும். முதல்ல இதை என்ன பண்ணும், எண்ணெய் இதோ நல்லா இதை என்ன பண்ணணும், இப்போ ரவை உடச்செல்லாம் உடச்சி வச்சுக்கணும். உடச்சி வச்சுட்டு நம்ம ஒரு இது அடுப்புல போட்டுட்டு அப்புறமா தாளிச்சு கொட்டணும். இப்போ இந்த வடிகட்டின அரிசியே ரவை மாதிரி உடச்சி வச்சிருக்கேன். கொஞ்சம் மாவுகவே ஏதாவது இருந்தால் அதை சலிச்சு எடுத்து வச்சுக்கணும். நம்ம இப்போ நான் அடுப்புல எண்ணெய் விட்டுருக்கேன். இதோ எண்ணெய் காயறது, காஞ்சதும் இதோ கடுகு போடுறேன். பிடிச்சு கொடுத்து இப்ப உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பு போட்டுட்டேன். இதோ காஞ்ச மிளகாயை கிள்ளி ரெடியா வைக்கிறேன். இந்த உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பு கொஞ்சம் இதானதும் காஞ்ச மிளகாய் போட்டா காராது. அதுக்காக இதோ மிளகாயும் இதோ போடுறேன். போட்டுட்டேன், 2 கலரி கடைவிட்டேன். இப்போ நம்ம தேங்காய போட போறேன். இதா தேங்காயும் போட்டேன். தேங்காய போட்டதும் நல்லா கொஞ்சம் 2 மடக்கு வதக்கணும். நல்லா கொஞ்சம் சிவக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் வதக்கி போட்டுட்டேன். போட்டுட்டு இதோ ஜலம் ஒரு இது எடுத்துருக்கேன், அதனால 2.5 ஜலம் போடுறேன். பெருங்காயம் போட்டாச்சு இல்லையா? தேவையான அளவு இந்த உப்பு போட்டுட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டேன். அவ்வளவுதான். இனிமே தண்ணி கொதிக்கிற வரைக்கும் இருக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுடுத்து நம்ம ரவைய போட்டு கிளறின் இருக்கோம். ஆமா, உடசல போட்டு நல்லா கிளறின் இருக்கோம். கிளறிட்டு நல்லா 2 கொதி வந்ததும் பிளேம் குறைச்சிட்டு நல்லா அழுந்து மூடி வச்சுடணும். வச்சுட்டா அது பாட்டுக்கும் ஒரு சிம்மிள்ள வச்சோம்னா அதுலயே புழுங்கிட்டு கொஞ்சம் நல்லா வேகும். வெந்ததும் இப்படி நல்லா ஒண்ணு கிளறிட்டு மூடி வச்சுக்கலாம். இதோ இந்த பதத்துல அது இருக்கும். இப்படி வரும்போது சித்த மூடி போட்டுட்டோம்னா நல்லா புழுங்கி நல்லா வேகும். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு திருப்பு திருப்பிட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்க சொல்லிட்டு அப்புறம் நம்ம எடுத்தோம். அடி செய்யற நல்லா கிளறி விட போறேன். இதை அடியில இருக்கிறது மேல வர மாதிரி, மேல கீழே வர மாதிரி நல்லா கிளறிட்டேன். கிளறிட்டு இப்ப இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே மூடி போற போறேன். மூடிட்டோம்னா நல்லா பொல பொலன்னு வந்துடும். அப்புறம் பக்குவமா இப்போ உப்புமா ரெடி ஆயிடுத்து. நல்லா திருப்பி போட்டேன், நல்லா வெந்துடுத்து உப்புமா ரெடி பண்ணிட்டேன். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எங்க நிகா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வித் மீ யுவர் சீதாலட்சுமி. பை பை.